சத்குருவே சிவம், சத்குருவே அனைத்தும். ஒரு குட்டி கிருஷ்ண பக்தி பற்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் எப்படி பக்தி பண்ணணும்னு தெரியும், ஆனால் நம்ம வந்து ஸ்ரத்தையாக பண்ணோம்னா கடவுள் நிச்சயமாக நம்மளுக்கு பதில் தருவார், நம்மளை கூடவே இருந்து வழி நடத்துவார். ஒரு குழந்தை நெசவு, அவங்க அப்பா வந்து அப்பா அம்மா வந்து நெசவு தொழில் செய்கிற குழந்தை, அவங்களோட குழந்தை அது. இதை என்ன பண்ணுமா, டெய்லி ஒரு ஞானி வந்து கிருஷ்ணரை பற்றி நிறைய பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாராம், ரோட்டில் பாடிட்டு இருப்பாராம். அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இதை என்ன பண்ணுவோமா, டெய்லி வீட்டில் கிருஷ்ணர் பாட்டு பஜன் பண்ணுவாங்க. இந்த குழந்தை அவ்வளோ புத்திசாலி, பஜன் பண்ணுமா. ஒரு நாள் வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த குழந்தை வந்து அந்த ஞானியை போய், குருவே குருவே, நீங்கள் தான் எனக்கு குரு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் என் வீட்டில் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நீங்கள் பாடுற பாட்டெல்லாம் நான் பாடுவேன், நீங்கள் வாங்க வீட்டுக்குன்னு. ஒன்று சரின்ட்டு அந்த குரு ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு வராரு. அப்பா, இவங்களோட அம்மா அப்பா, குழந்தையோட அம்மா அப்பா வந்து நெசவு தொழிலுக்கு போயிட்டாங்க. வீட்டில் வந்து அந்த தறி இருக்குது, வீட்டிலே நெய்கிற மாதிரி தறியும் இருக்குது. இப்போ இந்த குருவை வீட்டுக்கு அனுப்பிச்சு கூப்பிட்டு பாத பூஜை பண்ணி பூர்ண கும்பம் கொடுத்து புஷ்பாலாம் காலுக்கு போட்டு குருவாச்சே குரு பக்தி பாருங்கள் குழந்தைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு இவர் பாடுற பாட்டெல்லாம் பாடுறா. அவர் பெரிய ஷாக் ஆகிட்டாரு, என்னடா அது நம்ம பாடுற பாட்டெல்லாம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்டு, அந்த குழந்தை சாப்பாடு கொடுத்தவொடனே சாப்பிட்டு சந்தோஷமாக அவளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இப்படி வீட்டை சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்தா அந்த நெசவு பண்ணுற அந்த தறியில் கொத்து கொத்தா கொத்து கொத்தா நூல் கீழே இருக்குது. தறி நெஞ்சா ஒன்று அதை பெருசு பெருசாக நெய்வாங்க, வேஷ்டி புடவை பெட்ஷீட்ஸு என்ன வேணாலும் நெய்யலாம், டவல்ஸு எல்லாம் நெய்யலாம். ஆனால் வந்து கொத்து குத்தா கொத்து குத்தா நூல் நூல் கண்டு இருக்குது கீழே. அப்போ இந்த குழந்தையை பார்த்துட்டு என்ன இது, தறி நெய்கிற இடத்துல வந்து இவ்வளோ கொத்து கொத்தா நூல் கண்டு இருக்குன்னு அவனே, ஜிஜோ அது நூல் கண்டுன்னு சொல்லாதீங்க சாமி, நான் பாடுற பாட்டுக்கு டெய்லி ராத்திரி கிருஷ்ணர் குழந்தை ரூபமாக வந்து நான் பாடினவுடனே அதை கேட்டு அந்த நூல் கண்டை பிச்சு 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 போடுவார் அப்படின்னு சொல்கிறா. இவருக்கு ஒரே பொறாமை, ஆச்சரியம், என்ன பொய் சொல்கிறியா நீ, கிருஷ்ணர் வந்து குழந்தை ரூபமாக வந்து உன்கிட்ட என்னோடய பாட்டை கேட்குறாரா, அவ்வளோ இதுவா அவனுக்கு தலகணமா அப்படின்றாரு. இல்லை சாமி, நீங்கள் சொல்கிற பாட்டு தான் நான் பாடுவேன், ஆனால் கிருஷ்ணர் வந்து என்னோடய பாட்டை கேட்டு தாளம் போட்டு என்ன நூல் கண்டை வந்து பிச்சு பிச்சு போடுவார். அப்படியா, அப்போ உன் கிருஷ்ணரை வந்து பாட சொல்லி பார்க்கலாம். அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. அந்த குழந்தை உடனே, கிருஷ்ணா நீ வந்து நான் பாடுறேன், நீ வந்து நான் வந்து அவர் எதிர்க்க உன்னுடைய காட்சி கொடு அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் அவருக்கு காட்சி தர மாட்டேன், உனக்கு தான் காட்சி தருவேன், நீ தான் பக்தியோடு இருக்க, அவர் கடனேன்னு பாடுறாரு அப்படின்னு சொல்வார். பாட்டு பாடுறாங்க, கிருஷ்ணர் அந்த ஞானிக்கு தெரியல, சாமி அப்படி இருக்கக்கூடாது, அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, அவர் பக்திக்கு கொஞ்சமாவது காட்சி கொடுங்க, இல்லை நான் நூல் கண்டை பிச்சு போடுறத மற்றமாவது அவர் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி பாட்டு பாடுறா, பாட்டு பாடினோடனே நூல் கண்டு அருந்து 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 விழுது. பகவானே என்னை மன்னிச்சிடு, என்னோடய பக்தி ஒன்றுமே இல்லை, இந்த குழந்தையோட பக்திக்கு எதுவுமே ஈடாகாது, நான் வேணும்ட்டே திமிர அகங்காரத்தில் நான் தான் பாட்டு பாடுறேன், எனக்கு வந்து நீ காட்சி கொடுப்பேன் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னோடய மமதையை அழிச்சிட்ட, நீ வந்து நூல் கண்டு பிரித்து போடுறத பார்த்தோடனே தெரிஞ்சிடுச்சு பகவான் நீங்கள் நிற்கிறீங்கன்னு, என்னை மன்னிச்சிரு பகவானே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. அந்த குழந்தை வந்து கிருஷ்ணரை பார்த்து சந்தோஷமாக பாட்டு பாடிட்டுருக்கா. நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம குரு பக்தி ரொம்ப முக்கியம். குருவை வந்து நம்ம எப்போவுமே மனசார வேண்டினோம்னா நமக்கு காட்சி தந்து நம்மளோட கஷ்டத்தெல்லாம் போக்கி சந்தோஷத்தை கொடுப்பாங்க. இப்படி இருந்தது என்னோட கிருஷ்ண ஜெயந்தி கதை, குட்டி கதை. இந்த மாதிரி குட்டி குட்டி கதை சொல்கிறேன். எல்லாரும் நம்மளும் குரு பக்தி நல்லா வச்சு கடவுளை வேண்டும். வாழ்க வளமுடன், நேர்மையாக, ஸ்டே பிளஸ்ட்.